நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழ்நாடு அஞ்சல் துறையில பாத்தீங்கன்னா மாபெரும் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான பேசிக் டீடைல்ஸும், அதுக்கடுத்தா பாத்தீங்கன்னா அனைத்து நண்பர்களுக்கும் எழக்கூடிய பொதுவான சந்தேகங்களும் மற்றும் பதில்களும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மூன்று விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவாக். ஸோ டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சர்க்கிளுக்கு பார்த்தீங்கன்னா 3162 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான் சொல்லணும். ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கடுத்த கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. வயது வரணும்னு பார்த்தீங்கன்னா யூஆர்க்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 40, எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா 18 முதல் 45, ஓபிசி பார்த்தீங்கன்னா 18 முதல் 43. ஊதியம் பார்த்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 4 ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் தராங்க. மினிமம் 5 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 14,500 ரூபாய் வந்து தராங்க. ஏபிபிஎம் டக் சேவாக் பார்த்தீங்கன்னா மினிமம் 4 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் தராங்க. மினிமம் 5 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் வந்து தராங்க. ஸோ கட்டணம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல், டிரான்ஸ் விமன், எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூகேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது. யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் மேல் டிரான்ஸ்மேன் கேண்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணுறாங்க. எந்த விதமான எழுத்து தேர்வும் வந்து கிடையாது. ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது. ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 30/9/2020. ஸோ அதுக்கடுத்து நம்ம சந்தேகங்களும் மற்றும் பதவிகளும் நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். ஆஃப்லைன்லாம் கிடையாது. தபால் மூலம் விண்ணப்பிக்க முடியாது. ஓன்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மொபைல் அல்லது லேப்டாப் இருந்தாலே போதும், நீங்கள் எளிமையாகவே விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்ததாக கல்வி தகுதி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அனுபவம் தேவையில்லை, ரைட்டுங்களா? அதுக்கடுத்தாக 10ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். 12ஆம் வகுப்பு படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். எனி டிகிரி முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். பிஇ, பிடெக், டிப்ளமோ முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஓபிசிலாம் பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரி வந்து ஓபிசியில் வரும்னு பார்த்தீங்கன்னா எம்பிசி, டிஎன்சி, பிசி, பிசிஎம் இந்த கமிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரியில் வரும். அதுக்கடுத்தாக்க முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நாலேஜ் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ். ஸோ பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வரை கம்பல்சரியோ அல்லது எலக்டிவ் சப்ஜெக்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் ஒரு பாடமாக படித்திருக்க வேண்டும். அதுக்கடுத்தாக்க பார்த்தீங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர் ட்ரைனிங். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கோர்ஸ் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 60 நாட்களாவது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், யூனிவர்சிட்டி, போர்ட்ஸ், ப்ரைவேட் இன்ஸ்டியூட்லும் பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, எனி அதர் ஹையர் எஜுகேஷன் லெவலில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஒரு பாடமாக படித்திருந்தாலே போதுமானது. நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பர்மனன்ட் ஜாபா டெம்பரரி ஜாபான்றது நிறைய நண்பர்கள் ஏற்கக்கூடிய பொதுவான சந்தேகம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ஜாப் தான். ஸோ நீங்கள் எவ்வளோ காலம் வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். அதுக்கடுத்த ப்ரொமோஷன். ஸோ பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேற்கொண்டு எக்ஸாம் எழுதி போகலாம். ஸோ அதுக்கடுத்தாக்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.